அவர்களும் சௌந்தர லகரியில் ஐந்தாவது ஸ்லோகத்தை உங்களுக்கு அதை பற்றிய விளக்கங்களை விரிவாக கூற உள்ளோம். வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஸ்துவாம் ஆராத்யா பிரணத ஜன சௌபாகிய ஜனனி. அதாவது அம்பாளாகிய சௌந்தர லகரியை அம்பாளாகிய உன்னை வணங்கினால் நீ வேண்டியவர்களுக்கு எல்லாம் எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவள் என்று கூறுகிறார். புரா நாரி பூத்வா புரரிப்பு மபி சோபமனயத. விஷ்ணு பெருமாள் வந்து பெண்ணூர்வம் கொள்ளும் போது உன்னை தான் முதலில் வணங்கி உன்னை வணங்கிய பிறகுதான் பெண்ணூர்வம் எடுத்தாள். எடுத்த பிறகு அதனுடைய வசியத்தன்மை அதிகரித்து சிவனே விஷ்ணுவை பார்த்து ஆசைப்பட்டதாக மோகம் கொண்டதாக கூறுகிறது. இதுவும் இந்த ஸ்லோகத்துடைய இரண்டாவது வரிக்குள்ள அர்த்தம். ஸ்மரோபி துவாம் நத்வா ரதி நயன லேஹியேன வபுஷா. மன்மதன் அழகு மென்மேலும் கூடியதுக்கு காரணமும் உன்னை வணங்கிய பிறகுதான் அவனுடைய அழகு மென்மேலும் கூடியதாகவும் கூறுகிறது. முனீனாம் அப்யந்த பிரபவதி ஹி மோகாய மகதாம். முனிவர்கள் கூட அந்த மன்மனுடைய அழகில் வசியமாகி கலங்கியபடி ஓடினார்களாம். அவ்வளவு வசியத்தன்மை மன்மதனுக்கு கூடியது உன்னுடைய ஸ்லோகத்தினால். இதனாலே நம்ம என்ன ஹரிஸ்துவா ஆராத்யா பிரணத ஜன சௌபாக்ய ஜனனி புரா நாரி பூத்வா புரரிபு மபி க்ஷோப மனயத ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதி நயன லேஹியேன வபுஷா முனீனாம் அப்யந்த பிரபவதி ஹி மோகாய மகதாம். அதாவது சௌந்தரிய லகரியில வந்து இந்த ஸ்லோகம் வந்து ராசி கட்டத்தில் வந்து மிதுன ராசியில் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசியில் புதன் இருக்கிற புதனுடைய ஆட்சி வீட்டில் அமைஞ்சிருக்குது. அதாவது மிதுன ராசிங்கிறது நம்ம விஷ்ணு பெருமாளுக்குள்ள இடமாக நம்ம கருதிக்கிறோம். ராசி கட்டத்தில் மிதுன ராசி வந்து விஷ்ணு பெருமாள் குலதாகவும் சிம்ம ராசியை வந்து சிவன் குலதாகவும் தனுசு ராசியை வந்து பிரம்மாக்குரிய இடமாகவும் நம்ம கருதிக்கிறோம். மும்மூர்த்திகளுக்கு இந்த இடத்த நம்ம வழங்கிக்கிறோம். நம்ம விஷ்ணு பெருமாள்னாலே கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் வசீகரிக்கும் தன்மை உடைய ஒரு நபர். மூணு தெய்வங்களே கிருஷ்ணர் வந்து வசீகரிக்கும் தன்மை உடையவர். அவருடைய வசீகரிக்கும் தன்மை வந்து இந்த ஸ்லோகத்துக்கு வந்து அனைவரும் வசீகரிக்கும் தன்மை இந்த ஸ்லோகத்துக்கு உண்டு. அனைவரும் வசீகரிக்கும் செல்வத்தையும் சரி அந்த அழகையும் சரி பேச்சு வன்மையும் சரி அனைத்தையும் நம்ம வசீகரிப்பு தன்மை அதிகமாக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை அனைவரும் பயன்பெற்று அனைவரும் இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணி பயன்பெற்று மென்மேலும் இதை வசீகரிக்கும் தன்மை அதிகரித்து கொள்ளுங்கள். இது வந்து இந்த ஸ்லோகத்துக்கு பெருமை. நேற்று அடுத்த ஸ்லோகத்தை பற்றி அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.